இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஊழல் சுனாமியில அடித்து தள்ளப்படும் அதிமுக அரசு. அதிமுகல மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்னு பலர் அடுத்தடுத்து விசாரணைன்ற வலையில சிக்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க. மாஜி அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணைகள் எல்லாம் அதிமுக அரசு முடக்கிட்டு இருப்பதால அதிமுக மாஜி அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளையும் விசாரணைகளையும் மற்றும் முறைகேடு புகார்களையும் திமுக அரசு விசாரித்து வருகிறது. அதுலயும் கடந்த 2.5 மாசமா அதிமுக தலைகள்ல இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கு எதிரான வழக்குகளும் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய வழக்குகள் எல்லாம் திமுக ஒரு பக்கம் தூசி தட்டி அதனுடைய விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா கடந்த ஆட்சியில ஏற்பட்ட வழக்குகள் எல்லாமே ஒரு பக்கம் விசாரணைகள் நடந்துகிட்டே வருது. திமுக அரசினுடைய இந்த தொடர் நடவடிக்கையினால அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள், அதாவது நம்ம தலைவர்கள் எல்லாமே ரொம்பவே கொதிப்புல இருக்கிறாங்கன்னு தான் கட்சி வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பாலியல் வழக்குல ஏற்கனவே கைதாகி விட்டாரு. இவர் மீது நடிகை சாந்தினி அவர்கள் பாலியல் வழக்கு கொடுத்ததுனால இப்போ அவரு கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் போக நம்மளுடைய அமைச்சர் வேலுமணி, அமைச்சர் வேலுமணி இல்லைங்க, அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மேல டெண்டர் முறைகேடு வழக்கு குறித்து அந்த புகார்ல விசாரணை செய்யப்படும் சொல்லி தமிழக அரசு நம்மளுடைய ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. வேலுமணிக்கு எதிராக கண்டிப்பா விசாரணை நடக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இப்படி வரிசையா 4 முக்கிய மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு எதிராக திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்காங்க. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இந்த 4 முக்கியமான நடவடிக்கைகளை அதிமுக தரப்புல ஒரு பெரும் அச்சத்தையும் கொதிப்பையும் ஏற்படுத்தி உள்ளதாக தகவல்கள் எல்லாம் வருது. திமுக உடைய இந்த நடவடிக்கை எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அதிமுகவில இருந்து தான் எந்த ஒரு சட்ட உதவியும் செய்யவில்லை. மாஜி அமைச்சர்களே விசாரணை வலையில சிக்கி தங்களுக்கு எதிராக வழக்கு வந்தாலும் கட்சி தலைமை கண்டிப்பா துணை நிக்காதுன்னு சொல்லி விரக்தியிலேயே பல நிர்வாகிகளும் இருக்காங்க. அதிமுகவுக்கு எதிரான வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்வோனும் அதிமுகவை ஒரு காலமும் பணிய வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தாரு.